வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கி தான் காலேஜோட ஃபஸ்ட் டே. ஸோ அப்படியே இன்னும் குளிக்கல, போய் குளிக்கணும். அப்படியே போய் குளிச்சுட்டு வந்து காட்டா நான் எப்படி ரெடியாக இருந்தேன். குளிக்க போகணும். ஏதோ பக்கெட் இருக்குது, பக்கெட் இங்கே, பக்கெட்டு கீழே இருக்குது, இங்கே காட்டுறேன். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், பக்கெட்டு பக்கெட் இருக்குது. அப்படியே போக வேண்டியதான். குளிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன ட்ரெஸ் போகிறேன்னு. ஒயிட்டு பிளாக் தான் போடலாம் நாங்கள் பசங்க. ஸோ அவனுக்கு போட்டால் போடுவேன். இப்போதைக்கு போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஷார்ட்ஸு டிஷர்ட்டை போடுவேன். சாயங்காலம் வந்து அது போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சாயங்காலம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸு டிஷர்ட் தான். இன்றைக்கி ஹாஃப் டே தான் காலேஜ், அதனால பிரச்சனை இல்லை. ஹாஃப் டேங்காட்டி ஹாஃப் டே மீட்டிங் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அம்மா வரனாங்க. ஸோ அதனால் ஹாஃப் டே தான் காலேஜ் இன்றைக்கி மட்டும். நாளையிலேருந்து ஃபுல் டே என்ன பண்ணணும்னு தெரில. நாளையிலேருந்து காலேஜ் போகணும். அப்படி இருக்குது. சரி, நான் காலையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பார்க்கலாங்களே. பாய். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது லாண்ட்ரி போட்டு வைக்கிறது அப்படின்னு. இருக்கு, ஒரு நிமிஷம் காட்டுறேன். எடுத்தால் வந்துடும். ஏம்மா ஏதோ வர மாதிரி. ஆ, இங்கே பாருங்க எப்படி பார்த்தீங்களா, கம்மனுக்கு தான் இதெல்லாம் போட்டு வைக்கிறோம். சரி, ஓகே, நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அவ்வளோதான், குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு டீ ஷர்ட் தான் போட்டிருக்கேன். போய் டீ குளிச்சுட்டு வந்துட்டு, டீ குடிக்காமல் நான் பால் இருக்கும், பால் குடிச்சிட்டு வந்துட்டு, பால் குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே போய் ரெடியாக வேண்டிதான். இருங்க, என்னோடய அவுட்ஃபிட்டு காட்டுறேன். அவுட்ஃபிட்டை ஏன்னா நான் வந்து இது லோயரும் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. நீ போக வேண்டியதான், கிளாஸுக்கு ரெடி ஆயாச்சு. கிளாஸுக்கு போனால் ரைட். இருங்க, நான் அவுட்ஃபிட் காட்டுறேன், எப்படி நீ ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. அவுட்ஃபிட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, நான் அப்புறமே பார்க்கலாம். கீழே போக போகிறோம். இதுதான் அவுட் வியூ. செமையா இருக்குல்ல. அங்க வாரு மிஸ்டு, கேமரால சேவ் ஆகல. நீ எடு போட்டோ, எடு போட்டோ, எடு போட்டோ எடுக்கல, நீ எடு. சரி, அப்படியே கீழே போகலாம் வா. ஃப்ரெண்டு இது, பேர் ரோஹித். அப்படியே கீழே போயிட்டு பால்கனி இருக்கா, நான் க்ளோஸ் ஆயிருந்தது. அவுட் சைடு வியூ. இது கீழே பேசுறது கேட்குதான்னு தெரியல, மன்னிச்சுக்குங்கோ, பேசுறது கேட்கலீனா. இதான் ஹாஸ்டல் வெளியே. இருங்க, ஹாஸ்டல் வெளியே போய்கிட்டு காட்டுறேன். இதுதான் காலேஜ் ஹாஸ்டல். இதெல்லாம் ஒரு ஒரு பிளாக் தாங்க இருக்குது, எஃப் பிளாக்ல. அவ்வளோதாங்க, ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்தோன்னே ஓரியன்டேஷன். இது வெங்கடராமன் ஹால்னு ஒரு ஹால் இருக்கும், அங்கே போக சொன்னாங்க. அப்புறம் போய் ஓரியன்டேஷன் காலேஜோட அருமை பெருமையெல்லாம் வழக்கமாக சொன்னாங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறத பாட்டு என்ன எடுத்துகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. பின்னாடிக்கு வந்திருக்கிறதெல்லாம் பேரண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாக வந்துருந்தாங்க பேரண்ட்ஸ்லாம், பின்னாடி ஃபுல்லாக பேரண்ட்ஸ்க்கு வந்தாங்க. அப்புறம் ஓரியன்டேஷன் முடிஞ்சது. அதுதான் எங்கள் பிளாக், சயின்ஸ் பிளாக்கு. அப்படியே போனோம், அப்படியே போகிறோம். சயின்ஸ் பிளாக்குள்ளே போனோம். போய் என்ன பண்ணாங்க, லைன் வைஸ் உட்கார வச்சாங்க. கிளாஸ் ரூமில் அடுத்த இது அதான் வரும் கிளிப்பு. கிளாஸ் ரூமில் உட்கார வச்சாங்க. இதெல்லாம் போகிற வழி உள்ளே சுற்றி கார்டனாக தான் இருக்கும். போகிற வழி ஃபுல்லாக ஒரே ஒரு நடந்து போகிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். நடந்து போயிட்டு அளவுதான் அங்கே பிளாக்குள்ளே, அந்தளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் அப்படியே போனோம். போயிட்டு அடுத்த கிளிப்பில் பாருங்கள். முன்னாடி போகிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, முன்னாடினா அந்த ரெட் கலர் ஷர்ட்டு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் கிளாஸுக்கு போனோம். கிளாஸில் போய் உட்காந்துட்டு ரெண்டு கிளாஸாக பிரித்தாங்க. எந்தெந்த கிளாஸ்னு யார் யாருன்னு சொல்லலை, அங்கே போய் தான் பிரித்தாங்க கிளாஸு. ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதில் போட்டாங்கன்னு தெரில. ஏ கிளாஸ் ஒன்றும் பி கிளாஸ் ஒன்று அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. இருங்க, அடுத்த கிளிப் வரும் பாருங்கள்.
இதான் கிளாஸ் ரூம் கிளிப்பு. கிளாஸ் ரூமில் இப்படி தான் இருக்கும். இதான் கிளாஸ் ரூமில், அது யாராச்சும் பார்த்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருந்தேன். கிளாஸ் ரூமில் உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தது அதெல்லாம். இப்போ ஆனால் பசங்க தான் அதிகம், பிள்ளைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இது அப்படியே காலேஜ் முடிஞ்சு போனோம், அப்படியே போயிட்டு இது முடிஞ்சு வெளியே போகிறது அவ்வளோதான். அப்புறம் ஹாஸ்டல் வந்துட்டு அவ்வளோதான். இன்றைக்கி காலேஜ் ஃபஸ்ட் டே முடிஞ்சிச்சு. ஹாஃப் டே தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் மட்டும் தான் நடந்தது. என்னென்னா காலேஜோட பெருமையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது மட்டும்தான். அப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்தாங்க, அவங்கள பாட்டு ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் இன்றைக்கி தான் கட்டினேன். பேங்க் பேமெண்ட் பண்ண முடில, ஸோ அதனால் இன்றைக்கி தான் கட்டினாங்க. பேரண்ட்ஸ் வந்துருந்தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வழக்கமாக சொல்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம் போக போக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நாளைக்கு ஃபஸ்ட் டே, நாளைக்கு எப்படி போகுதுன்னு தெரில. இன்றைக்கி கிளாஸ்லாம் சும்மா காமிச்சிருக்கேன், பார்ப்போம் நாளைக்கு பார்க்கலாம் என்ன ஆகும் எப்படி போகும் அப்படின்னு. நாளையிலேருந்து ஒன் வீக் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. நீ என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா தெரியும். நான் அதை ஒன் வீக் ஃபுல்லாக ஒரு லாகாக போடுறேன், ஏன்னா தனித்தனியாக போட முடியாது, ஏன்னா கிளாஸில் வீடியோலாம் ஷூட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒன் வீக் இல்லை ஷூட் பண்ண முடியும்னா கிளாஸ் டைமில், நார்மல் டைமில் ஷூட்டில் ஏதாச்சும் பண்ணால் போச்சுன்னா லாக் எடுத்து அதை ஒரு லாகாக போடுறேன். சரி ஓகே, பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.